உங்களுடைய சோம்பேறித்தனத்தை வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியாம இருக்கிற இந்த சோம்பேறித்தனத்தை மறைக்கிறதுக்காக புத்தகத்தை தூக்கி கொண்டு வெளியில ஷோ காட்டிட்டு தெரியறீங்கன்னு நினைக்கிறேன். எண்ணங்கள் தான் நம்முடைய உயிராற்றலை அந்தந்த சக்கரங்களுக்கு மாத்தி 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 நமக்கு செயல்பட நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா நம்ம எண்ணங்களை நினைச்சிட்டு கவனத்தை வெளியில வைக்கிறோம். அதாவது வெளி உலகத்துல இறைவன் இருக்கிறா அப்படின்னா இருக்கிறான், பான்காந்தமாக அண்ட சராசரங்களையும் தாங்குபவனாக இறைவன் இருக்கிறான். உள்ளுக்குள்ள இறைவன் இருக்கிறான்னா கடவுள்னாலே இறைவன் தான், நம்முடைய உயிரணுக்களே இறைவன் தான், விந்து சக்தியே இறைவன் தான், நம்ம துவக்கமே இறைவன் தான். அப்படிங்கும் போது இருக்கிறான்னா இருக்கிறான், இல்ல அப்படின்னா இல்ல. இல்லைங்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஆற்றலை கிராப் பண்றதுக்கான சக்தி குறைய ஆரம்பிக்குது. வாழ்க வளமுடன் செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட 19வது நாள் பிரம்மச்சரிய பயணத்துல வந்திருக்கிறோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப 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 சந்தோஷம். இப்போ 144 நாள் பிரம்மச்சரிய பயணத்துல வந்துட்டு இருக்கிறோம். இந்த பயணத்துல எவ்வளவோ இடைஞ்சல்கள், எவ்வளவோ சோதனைகள் இல்லாம ஜெயிக்க முடியாது. பதியை நமக்குள்ள நம்ம சேர்த்திக்கிறோம் ஆச்சுங்களா. அதாவது சாதாரண எண்களா இருந்தோம், பின்னமா இருந்தோம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும். அடுத்தது 10வது நாள் வரும்போதே கவனிங்க, 9க்கு அப்புறம் 10னு வந்து 1 போட்டு 0ங்கிற பதியை கூட சேர்த்திக்கிறோம். அதுல இருந்தே 11, 12, 13, 14, 15, 19 வந்துட்ட மறுபடியும் ஒரு பதியும் அதனோடு பின்னமாகிய நாமும் இருக்கிறோம் ஆச்சுங்களா. அப்போ இப்ப நம்மோடு இறைவன் ஒரு செட்டு, ஒரு பதி, ஒரு 9 எண்கள் கடந்த பிறகு பதி வந்து சேர்றாரு. அந்த மாதிரி இப்ப 19 வந்துட்டோம், அடுத்தது 20 வந்து சேர்ந்துருவாங்க. அடுத்து 20 இறைவன் நம்மோடும் பிறகு 1, 2, 21, 22, 23, 24 நாம வெறும் எண்களாக மட்டும்தான் உண்கிறோம், ஆற்றலை இழக்கிறோம், உண்கிறோம், ஆற்றலை இழக்கிறோம். ஒரு 10 நாள் வந்த உடனே பதி என்கிற இறைவன் 0 அப்படிங்கிற நம்மோடு இணைஞ்ச பிறகு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளாக எல்லாம் உள்ள ஈசனையே வழி நடத்திட்டு வர ஆரம்பிச்சிருவாரு. நம்முடைய வாழ்க்கைய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்பணும் இறைவனை ஆச்சுங்களா. நம்மளை நம்பணும் அப்படின்னா எல்லாம் சிறப்பா நடக்கும். திருமூலர் அதை சொல்லுவாரு, புறத்துளர் என்றால் புறத்திலும் உளன், அகத்துலன் என்றால் அகத்திலும் உளன். புறத்திலே என்பாருக்கு புறத்திலும் இல்லை, அகத்திலே என்பாருக்கு அகத்திலும் இல்லை தானே அப்படின்னு. அதாவது வெளி உலகத்துல இறைவன் இருக்கிறான் அப்படின்னா இருக்கிறான், பான்காந்தமாக அண்ட சராசரங்களையும் தாங்குபவனாக இறைவன் இருக்கிறான். உள்ளுக்குள்ள இறைவன் இருக்கிறான்னா கடவுள்னாலே இறைவன் தான், நம்முடைய உயிரணுக்களே இறைவன் தான், விந்து சக்தியே இறைவன் தான், நம்ம துவக்கமே இறைவன் தான். அப்படிங்கும் போது இருக்கிறான்னா இருக்கிறான், இல்ல அப்படின்னா இல்ல. இல்லைங்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஆற்றலை கிராப் பண்றதுக்கான சக்தி குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் உள்ள இறைவனின் அருளால் இன்றைய தினத்தையும் வெற்றிகரமா கடப்போம். நிச்சயமாக 3 மண்டல பிரம்மச்சரியத்தை கடந்து வரணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இப்போ கேள்வி பதில் நிறைய இருக்குதுங்க, வேக வேகமா பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா எனக்கு தியானம் பற்றி ஒரு சந்தேகம். நம் தியானம் செய்ய செய்ய ஒவ்வொரு சக்கரத்திலும் நம் உயிர் சக்தி பயணம் செய்யும் என்பார்கள். எடுத்துக்காட்டாக நான் தியானம் செய்கிறேன் என்றால் என் உயிர் சக்தி மூலாதார சக்கரத்திலிருந்து மணிப்பூரகம் வந்துவிட்டது என்றால், நான் தியானத்தில் இருந்து விழிப்படைந்து விட்டால் அந்த உயிர் சக்தி மீண்டும் மூலாதாரம் வந்து விடுமா, எங்கு என்ன ஆகும்? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. இப்ப நான் சொன்னதுதான், நீங்க தியானம் செய்யும் போது மட்டும்தான் உயிர் சக்தி அங்க போகுது இங்க போகுது இல்லை. உங்க மனசுல நீங்க நினைக்கிற எண்ணங்கள், புரிஞ்சுதுங்களா, ஒரு உயர்ந்த எண்ணங்களா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு சமுதாயத்துக்கு பயனுள்ள எண்ணங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட உயிர் சக்தி ஆட்டோமேட்டிக்காகவே மேல வந்துடும், தொண்டைக்குழி வரைக்கும் வந்துடும் ஆச்சுங்களா. ஆகாய சக்கரங்கிறது தொண்டைக்குழி, இது வரைக்கும் வந்துடும் ஆற்றல். அடுத்ததாக காதலிக்கிறீங்க, லவ் அப்படின்னு வரும்போது சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வந்துடும். அதே காமம் இல்லாத ஒரு அன்பு, பிற உயிர்கள் மீது அன்பு அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து அநாகத சக்கரத்துக்கு வந்துடும் ஆச்சுங்களா. அப்போ இது போல நம்முடைய ஆற்றல் வந்து, அப்புறம் நீங்க காம எண்ணத்துல மூழ்கிறோம், காம எண்ணம் வருதுனாலே இனப்பெருக்கு பாகங்கள் எழுச்சி அடையும், ஆற்றல் பூரா மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்துல போய் திணிவடைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எண்ணங்கள் தான், புரிஞ்சுக்கணும், எண்ணங்கள் தான் நம்முடைய உயிராற்றலை அந்தந்த சக்கரங்களுக்கு மாத்தி 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 நமக்கு செயல்பட நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா நம்ம எண்ணங்களை நினைச்சிட்டு கவனத்தை வெளியில வைக்கிறோம். தியானம்னா என்ன? அந்த எண்ணங்களை விட்டு நமக்குள்ளாக நினைக்கிறோம். அப்ப அங்க என்ன ஆகுதுன்னா நமக்குள்ளாக நம்ம நினைக்கிறோம். நம்ம மூலாதார சக்கரம்னா மூலாதார சக்கரத்துல நினைக்கிறோம், சுவாதிஷ்டானம்னா சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம்னா மணிப்பூரக, அநாகதம்னா அநாகத, விசுப்தினா விசுப்தி. இப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நினைக்கும் போது என்ன ஆகுது என்றால் நம்ம நினைக்கும் போது நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு உயிர் சக்தி மேலே கீழே வருது ஆச்சுங்களா.
அப்போ அது நமக்கு உணர்வுக்குமே எட்ட ஆரம்பிக்குது. தவம் ப்ராப்பரா செய்யும் போது அது எப்ப உணர்வுக்கு எட்ட ஆரம்பிக்கும், எப்ப நல்ல உணர்வுகள் தெரியும்னா, நம்ம பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல உயிராற்றல் அதிகமா இருக்க இருக்க, ஆக்னே தீட்சை வாங்கினவங்களுக்கு எத்தனை சகோதரர்கள் பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஆக்னே உணர்வு, மனசு எம்டி ஆனாலே ஆக்னே துரி உணர்வுக்கு வந்துருவாங்க. நம்ம தீட்சை திருநீரெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சா பொட்டு வச்சுட்டு எந்நேரம் ஆக்னேலயே சுத்திட்டு இருக்கிற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக நம்முடைய மனம் வரும், அதுக்கு பயிற்சி தான் தியானம், சரிங்களா? ஸோ நம்ம தியானம் பண்றதுனால உயிர் சக்தி அங்க எடுக்கிறோம், இங்க நம்ம கண்ட்ரோல் எதுவுமே இல்லை, அது வந்து நம்ம நினைப்புக்கு தகுந்தாற் போல அது இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அதை நீங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் தியானமும் தவமும். தியானம் பண்றது தவம் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் ஒரு அழுத்தமான ஒரு பயிற்சி பலருக்கும் தெரியும். இந்த நேரத்தில் எழுந்திரிச்சு தியானம் பண்றோம்னா சாதாரண விஷயமே இல்லை, பயங்கர வைராக்கியம் இருந்துட்டே இருந்தா தான் அது பண்ண முடியும். ஸோ அது நமக்கு நம்மளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அண்ணா எனக்கு 24 வயசு, ஐ ஹாவ் அ க்வெஸ்சன், ப்ளீஸ் டாக் அபவுட் திஸ் இன் யூடியூப். வென் ஐ ஸ்க்ரோல் சோசியல் மீடியா ஐ சி சம் போஸ்ட் அபவுட் நைஸ் பேட் பாய் ட்ரேட்ஸ். இஃப் எ பாய் இஸ் நைஸ் ஹீ வில் பி ரிஜெக்டட் அண்ட் டிஸ்பைஸ்டு பை all, especially by woman. If a boy is bad with some attractive traits, he will be loved by all and especially by woman. I see these kind of posts in social media with some cinema actors and models are there in the pictures and videos. What mindset should a boy or man should have within themselves? As a single guy, I am struggling between my thoughts whether to stay like this or to be commit relationship with girls. Your thoughts about this and please clarify how to approach this mindset correctly. வாழ்க வளமுடன். நான் இதுக்கான மைண்ட்செட் தொடர்பாக சகோதரர் என்ன கேட்குறாருன்னா, இணையதளங்களில் வீடியோ வருது, கெட்ட பசங்களை அட்ராக்டிவ் பெண்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க, நல்ல பசங்களை பெண்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இது போல் பல்வேறு வகையான சினிமா நடிகர்கள் இதெல்லாம் போட்டிருக்காங்க. நான் எந்த மாதிரி மனநிலையில் வாழ்றது, நான் நல்ல பையனாக இருக்கிறதா, இல்லை நான் வந்து ரோமியாவாக இருக்கிறதா, பெண்கள் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதா, இதெல்லாம் வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்கள் வயசு அப்படி 24 வயசு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வயசு. இது வந்து விதை நெல் அதிகமாக இருக்கிற வயசு. 25 வயசு வரைக்கும் உங்ககிட்ட விதை நெல் இருக்குது, அந்த விதை நெல்லை போட்டு நீங்கள் அறுவடை பண்ண வேண்டிய வயசு. விதை நெல்லை வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டா பெண்களோட உறவு நட்பு இதெல்லாம் வச்சுக்கிறதுங்கிறது, உங்ககிட்ட இருக்கிற விதை நெல்லை போய் நீங்க சோறாக்கி அதை அனுபவிச்சு சாப்பிட்றதுன்னு அர்த்தம். உங்ககிட்ட இருக்கிற விதை நெல்லை நீங்க பயன்படுத்தி முறையா உங்க தொழிலுக்கு, உங்க படிப்புக்கு, உங்களோட விஷயத்துக்கு, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, உங்களுடைய கடமைகளை விரைவில் நிறைவு செய்யறதுக்கு போன்ற பல விஷயங்களை செய்வதற்கு நீங்க பிரம்மச்சரியத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். பெண்களை நீங்க, அதாவது மோசமான பசங்களை பெண்களுக்கு பிடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல கவனிங்களேன், ஒரு பூனை கிட்ட எலி சிக்குச்சுன்னு வைங்களேன், எலி சிக்குச்சுன்னா பூனைக்கு பிடிக்காது. நல்லா கவனிங்க, எலி ஓடுது. இந்த காலத்துல நிறைய வீடுகள்ல எலிக்கு மருந்து வச்சிடறாங்க, பூனையை வளர்த்துறது இல்லை, தெரியறது இல்லை. நார்மலா ஒரு 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 எலி சுத்திட்டு இருக்குதுன்னா அந்த பூனை கிட்ட சிக்காம சுத்திட்டு இருந்ததுன்னா பூனைக்கு புசி ஆயிரும், சரிங்களா? அந்த எலியை பிடிச்சதுக்கு அப்புறமே அந்த எலியை ஓட விட்டு இழுத்து பிடிக்கும், ஓட விட்டு இழுத்து பிடிக்கும். பூனை அது வந்து எப்படி அந்த எலியை கொல்லுனா, அந்த எலிக்கு பயம் வந்து பயம் வந்து பயம் வந்து தப்பிக்க விடும், மறுபடியும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து வச்சிடும், தப்பிக்க விடும், மறுபடியும் புளிச்சு எடுத்துட்டு வந்து வச்சிடும். அந்த எலிக்கு பயம் வந்து வந்து போய் போய் அந்த பயத்திலேயே அந்த எலி இறக்கும். அடுத்தது அதுக்கப்புறமேல தான் அந்த பூனை வந்து அந்த எலி சாப்பிடுமே. பூனையும் எலியும் சாதாரண விஷயமே இல்லை. அப்போ அந்த மாதிரி நீங்க பூனை கிட்ட எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பூனை வந்து நல்ல பசங்களை பிடிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கற மாதிரி கேட்கறேன். நல்ல பசங்களை ஏன் பெண்களுக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னு, நல்ல பசங்களை அப்படிங்கிறது அடக்க ஒடுக்கமா போய் பூனையோட பாதத்திலே படுத்துக்கிற எலிகள், ஆச்சுங்களா? அதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த மாதிரி போய் எந்த இதுவுமே இல்லையே, சரண்டர் ஆகிறது இல்லை, அந்த எலிகள் சரண்டர் பொசிஷன்ல இருக்குல்ல. அப்போ பூனைக்கு என்ன வந்துருதுன்னா, கருணை வந்துருது. ஓ, இந்த எலி வந்து சரண்டர் ஆயிடுச்சு, அதனால இவனை விட்டுறலாம், ஆச்சுங்களா? நல்லது தானே, நம்ம நல்ல பையனா இருந்து பெண்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னா இதை விட பெரிய குடுப்பினை என்ன இருக்கு? நம்ம நல்ல பையனா, நல்ல எலியா, நல்ல ஒழுக்கமா சரியான பாதையில போயிட்டு இருக்கும்போது நம்மளை பெண்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது நம்ம தப்பிச்சுட்டு இல்ல. மாதரை மாய வெறும் கூற்றம் என்றுன்ன, பெண்களை ஆண்களும் ஆண்களை பெண்களும் ஒருவருக்கொருவர் ஆற்றலை உறிஞ்சி கொள்ளும் எமனை போல நினைச்சிட்டோம் அப்படின்னா, இந்த காதல் அப்படிங்கிற இந்த காமமெல்லாம் போய் உங்களை நீங்கள் காத்து கொள்ளுவதற்கான ஊக்கம் கிடைக்கும், புரிஞ்சுதுங்களா?
ஆடு மாடு நாய் பண்ணி கூட குழந்தை பேருக்காகத்தான் உறவு கொள்ளும், சரிங்களா? அந்த 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 பெண் விலங்கு கருவுடுவதற்கு தகுதியான பருவம் அடைஞ்ச பின்னாடி தான் அந்த ஆண் விலங்கோடு சேரும். இல்லைன்னா அதெல்லாம் அமைதியாக போயிட்டு இருக்குங்க. அந்த ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது, இன்பத்துக்கு அடிமையானதுனால அந்த இன்பத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிற பெண் பின்னாடி அது இது நான் வச்சுக்க, அடுத்தவங்களை பார்த்துட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறதா எப்படி பண்ணிக்கிறது, நீங்க மயக்கவே வேண்டாம். இயங்கும் உலகில் மயங்கா வழி செல்வர் ஏழுலகாழ்வர் சிவனடியாரு, சரிங்களா? மயங்க வேண்டியதில் நீங்க ஆப்போசிட் எடுத்துக்கலாம். பெண்களை நீங்க சரண்டர் அடைஞ்சிடலாம், தாயா நினைச்சுக்கலாம், தங்கையா நினைச்சுக்கலாம், சகோதரியா நினைச்சுக்கலாம், அம்மானு கூப்பிட்டுறலாம். வேலை முடிஞ்சது, நமக்கு பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும். 24 வயசுல இருக்கீங்க, நீங்க ஒரு 4 வருட பிரம்மச்சரியத்தில் நிலைக்கலாம், புரிஞ்சுதா? 4 வருட பிரம்மச்சரியத்தில் நிலைக்கலாம். நீங்க நட்பா பழகினா கூட உங்களுடைய ஆற்றல் பூரா மூலாதார சக்கரத்துக்கு வந்து நின்றும் நைட் ஃபால் வர ஆரம்பிச்சிடும், புரிஞ்சுக்கோங்க. உஷாரா இருங்க. வெளி உலகத்துல எப்படியே இருக்கட்டும், வெளி உலகத்துல இருக்கிற மக்களோடு நம்ம போட்டி போட வேண்டியது இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. வெளி உலகத்துல இருக்கும் மக்கள் வேகமாக மரணத்தை நோக்கி எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. நமக்கு ஆழ்ந்த பொருள் இருக்கிறது, நமக்குள்ளாக எல்லாம் உள்ள இறைவனே இருக்கின்றார். அப்போ நமக்கு ஆழ்ந்த பொருளும் அறிவும் தெளிவும் இருக்கும் போது நம்ம அந்த அறிவையும் தெளிவையும் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றால் இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக்க வேண்டும். நல்ல பையனா இருக்கும் போது, பெண்களுக்கு நம்மை பிடிக்கவில்லை எனும் போது, இது நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம், இதை பயன்படுத்தி பல வருட பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிடலாம். நீங்க 48 நாள், 90 நாள், 144 நாள்னு போயிட்டே இருக்கும் போது எல்லாரும் பூமியில சுத்துவாங்க, நீங்க ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி நீங்க வந்து தலைவனா மாறிடுவீங்க. ஏன்னா ஆற்றல தலையிலேயே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறனால நீங்க தலைவனா மாறிடுவீங்க, ரியல் தலைவனா மாறிடுவீங்க. உங்களுக்கு எதுவுமே தேவை இருக்காது, அப்படிங்களா? அதுதான் சக்சஸா இருக்கும். நான் இந்த பெண் கூட இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னா அதை விட ஒரு ஒரு கோழைத்தனம் என்ன இருக்கு? உங்களால முடியும். தொடர்ந்து பிரம்மச்சரியத்துல வாங்க. ஒரு 48 நாள் கடந்த உடனே அந்த ஊக்கம் கிடைக்கும். இப்ப பார்த்தா இருட்டுல ஏதோ பாக்குற மாதிரி இருக்கும், ஆனா பகல் வெளிச்சம் வரும். நீங்க ஒரு 48 நாள் பிரம்மச்சரியம் கடந்து வாங்க, ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. நீங்க அனுபவப்பட்டதா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க வேண்டாம். எவ்வளவோ அனுபவப்பட்ட சகோதரர்களின் வாழ்க்கையை நம்மளாம் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். இந்த சேனல் பூரா பிரம்மச்சரியத்துக்காக தானே, 5 வருஷமா பிரம்மச்சரியம் தானே பேசிட்டு இருக்கோம். சோ புரிஞ்சுக்கோங்க, நீங்க எங்க போனாலும் சுத்தி சுத்தி இங்கதான் வரணும். நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், இது அது அப்படி இப்படி அந்த ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சி அதுல சிக்கி இதுல சிக்கி எங்க எங்கேயும் சிக்கி திரும்பவும் வந்துதான் ஆகணும். ஏன்னா இதுதான் சத்தியம். சத்தியத்துக்கு மாற்றமே இல்லை, உண்மைங்கிறது மாறப்போறதே கிடையாது. எங்க சுத்தினாலும் திரும்பவும் இங்கதான் வந்து ஆகணும். ஏன்னா இறைவனே நமக்குள்ளாக இருக்கின்றான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. வாழ்ந்த வளமுடன். அடுத்ததாக, எனக்கு 30 நாள் பிரம்மச்சரிய ஸ்ட்ரீக்ல போயிட்டு இருக்கேன். நான் சோம்பேறியா இருக்கிறதுனால டுடே பான் வீடியோஸ் பார்த்துட்டேன். இது என்னோட நோஃபேபை அஃபெக்ட் பண்ணுமா? இதுக்கு அப்புறம் எப்படி கேர்ஃபுல்லா இருக்கிறது? எப்படி கேர்ஃபுல்லா இருக்கிறது? அப்புறம் சோம்பேறித்தனமா ஓவர் கம் பண்றது எப்படி? ஓவர் கம் பண்றது நோஃபேப் ஃபாலோ பண்ணா எனக்கு கான்ஃபிடென்ஸ் என் மேல வரல. ஒய் பிரதர், ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் தோட்டத்தில் தண்ணீர் சேமித்து வைத்து விட்டீர்கள், கிணத்துல தண்ணி இருக்கு. ஆனா அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை நீங்க எதுக்கு பயன்படுத்தி இருக்கீங்க? நீங்க ஒரு அரச மரத்துக்கு விட்டீங்கன்னா அரச மரம் வளரும். நீங்க ரோஜா பூச்செடிக்கு தண்ணீரை எடுத்து விட்டீங்கன்னா ரோஜா செடி வளரும். தண்ணீர் என்பது ஃபவுண்டேஷன், ஃபண்டமெண்டல். தண்ணி இல்லாத தோட்டம் பாலைவனம். தண்ணியோடு இருக்கும்போது அதுதான் விந்து சக்தி, நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய உயிர் ஆற்றல். நீங்க 90 நாள் பிரம்மச்சரியம் கடந்திருக்கீங்க, அதை நீங்க இறைவனுக்கு சமர்ப்பிப்பதாக உங்க ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். நான் தண்ணி வச்சிருக்கேன், 30 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன், நான் சோம்பேறித்தனமா இருக்கிறேன், எனக்குன்னு எந்த ஒரு லட்சியமும் இல்லை, எதையும் அச்சீவ் பண்ணணும் தோணல, என்னை நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிற கூட நான் முயற்சி பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு வந்து மாற்றம் வரணும்னா கிணத்துல தண்ணி இருக்கிறதுல பெருமைதான். ஓகே, யோசிச்சு பாருங்க. கிணத்து நிலத்தடி நீர் மட்டும் எல்லாம் 1000 அடி கீழே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற உலகத்துல, நம்ம ஊர்ல ஒரு 1000 அடியிலே ஒரு 100 அடியிலே கிணத்துல தண்ணி இருக்குதுங்கிற நல்ல விஷயம்தான். ஆனா அந்த பெருமை போதுமா? நான் 30 நாள் பிரம்மச்சரியம் கடந்துட்டேங்கிற அந்த பெருமை போதுமா? அந்த தண்ணி எடுத்து எதனால சமுதாயத்துக்கு பயன்படணும்ல? ஏதாச்சும் ஒரு விதத்துல உங்களை கமிட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் போய் தனியா உட்காந்து யோசிங்க, மொபைல் எல்லாம் தூக்கி வீசிட்டு என்ன பண்ணலாம், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. பாதை வர ஆரம்பிக்கும். பாதை வரும், பாதை வரும்போது தெளிவு வரும். தெளிவு வரும்போது நீங்க பிஸி ஆயிருவீங்க. ஏதாச்சும் ஒரு பொறுப்போடு இருந்தாதான் நீங்க பிஸியா இருப்பீங்களே. ஏனுங்க, நான் இருக்கேன் வந்து மறுபடியும் இப்படி வீடியோ போட்டே இருக்கோன்ட்டு என்ன கிடக்கு சொல்லுங்க. எல்லாமே இறைவன் கொடுத்துட்டாரு, எனக்கு எதுவுமே பண்ணணுங்கிறது இல்லை. சோம்பேறித்தனமா இருக்கலாம், அது வேற.
தவம் சோம்பேறித்தனமும் வித்தியாசமும் இருக்கு. தவம் பண்ணிக்கிட்டே இருந்துக்கலாம், ஆனாலுமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து சமுதாயத்துக்கு நம்ம பலன் தர மாதிரி இருக்கிற வரைக்கும் உடம்புல மனசுலயே தெம்பு இருக்கிற வரைக்கும் பண்ணணும்ட்டு ஏதாச்சும் பண்ணணும்ட்டு நம்ம போடுற மாதிரி நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யோசிங்க. இதுதான் இல்லை, ஏதாவது உங்க வாழ்க்கைக்கு சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி பயன்படுங்க. பயன்பட ஆரம்பிச்சீங்கன்னா தான் பாதை தெரியும், சரிங்களா? இந்த மொபைல் போன் அப்படிங்கிற அடிக்ஷன் தூக்கி வீசுங்க. முதல் நீங்க 30 நாள் வந்துட்டீங்க, நீங்க திருமூலர் அதை சொல்லுவாரு, விந்து ஜெயம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருங்க. திருமூலர் அதை சொல்லுவாரு, துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும் உள்ளது சொல்லணும் உணர்வுடையோருக்கே பாரு திருமூலர். எது விந்து ஜெயம் பயிற்சி பண்ணா ஆற்றல் மேல வர ஆரம்பிச்சு அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி தவம் பண்ண ஆரம்பிச்சா நீங்க எது பண்ணாலும் சரி உங்களை வந்து சுறுசுறுப்பா வச்சிருக்கும், நல்லா ஆக்டிவா இருப்பீங்க, வெளி உலகத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம், சரிங்களா? இது நீங்க உங்களுக்குள்ள செல்ஃப் ரிசர்ச் பண்ணணும். உங்க கர்மாஸ்குள்ளதான் உங்களுடைய உயிர் ஊடாடி கொண்டிருக்கிறது, உங்க உடலுக்குள்ள இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்தாற் போல யோசிச்சு வெளி உலகத்துல நடமாடிட்டு வாங்க, நிச்சயமா உங்களால ஓவர் கம் பண்ண முடியும். சோம்பேறித்தனமாவே இருந்தீங்கன்னா ஆபாச விஷயங்கள் பாக்கலாம்னு தோணும், அப்புறம் அது என்ன ஆற்றல் பூரா மூலாதார சக்கத்துல வந்து இடுப்புல டைட் ஆயிரும், நைட் ஃபால் வர ஆரம்பிச்சு, சரிங்களா? வாழ்க வளமுடன். அண்ணா நீங்க சொன்னது அனைத்தும் சரி உண்மை, ஆனால் அதே விந்தை விந்து ஜெயம் செய்து காலை மாலை கடவுளை மட்டும் நினைத்து காமம் என்றாலே அருவறுப்பாக பார்த்து ஆகுனை சக்கரத்தில் இருந்து கொண்டு அன்றாட வேலையை செய்து கொண்டும் எனது 26 வயது 2ஆம் வருட சுய இன்பம் செய்தது இல்லை, 2 வருடம் சுய இன்பம் செய்தது இல்லை. இரவில் அப்பப்போது நைட்ஃபால் வரும், நான் தெரிஞ்சு செய்வது இல்லை. உங்கள் வீடியோ பார்த்த பிறகு, ஏனென்றால் ஒருவர் பிரம்மச்சரியமாக சேனல் ஓபன் பண்ணி அதை மட்டுமே பேசி அதை ஃபாலோ பண்றதுக்கு டிப்ஸும் கொடுத்து கூடையும் பயனிடுச்சு என்னை வழி நடத்திய நீங்கள் இந்த காலத்தின் கட்டாயம். 25 முதல் 35 வருடம் 10 வருடம் பின்பற்றி விந்து ஜெயம் தவறாமல் செய்து கொண்டு வந்தால் வாழ்க்கையில் அடிப்படை தேவையான சிறிய வீடு, அளவான பணம், அனைவரின் மத்தியிலும் மதிப்பு, கடவுளின் ஆசீர்வாதம் போன்றவற்றை உறுதியாக கிடைக்குமா அண்ணா? 35 வயதுக்கு பிறகும் ஆன்மீகம் போன்ற செயல் செய்து வாழ்க்கையை முடித்து கொள்ள ஆசை, இதை பற்றி சொல்லுங்க அண்ணா. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நீங்க வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது, உங்களுக்கு பெரிய ஆசைகள் இல்லை, பெரிய தேவைகள் இல்லை, எதை பத்தியுமே நீங்க யோசிக்காமல் பிரம்மச்சரிய பயணத்துல 2 வருடம் கடந்து வந்துட்டு இருக்கீங்க, பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு அமைதி தெரியுது உங்ககிட்ட, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ ரியாலிட்டி தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் மாதிரி போய் என்னவோ பண்றேன் அப்படின்ட்டு சென்னை மாதிரி ஒரு கூண்டுக்குள்ள போயிட்டு அதுல ஒரு ஏதோ ஒரு 50வது மாடியில ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ரூம் வாங்குறதுக்கு 55 லட்சம் 60 லட்சம் சம்பாரிச்சு கொடுத்து அதுக்கு டியூ மாசம் 30,000 40,000 கட்டி என்ன ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க பலர். பலர் அதுதான் சந்தோஷங்கிறாங்க. அப்போ ஆனா அதெல்லாம் நீங்க பெருசா நினைக்காம சாதாரணமா இருக்கிறதுக்கு ஒரு ஊடு உணவு பேசிக்ஸ் நெசசிட்டிஸ் இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துல கிடைக்குமா அப்படிங்கிறீங்க? தாராளமா கிடைக்கும், இது தாராளமா கிடைக்கும், எளிமையா கிடைக்கும், ஆச்சுங்களா? இதெல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டியது இல்லை, இது இயல்பாவே கிடைச்சிடும். கம்ஃபர்டான லைஃப் வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும், இறைவன் பாத்துக்குவாரு, தானா கிடைக்கும், புரிஞ்சுதுங்களா? நம்ம அவனை புடிச்சிடும்ங்க, பிரம்மச்சரியத்துல இறைவனை புடிச்சாச்சு, விந்து சக்தியே இறைவன் சிவம் அப்படிங்கறத புடிச்சாச்சு. அப்புறம் மனசு நம்ம கிட்ட சக்தியை புடிச்சிட்டோம், ஆச்சுங்களா? சக்தியை புடிச்சிட்டோம், விந்துங்கிற சக்தி, உயிரணுக்கள்ங்கிற சக்தி. அடுத்து சிவத்தை பிடிக்கணும், சிவம் தான் என்ன, எம்டினஸ்ல இருக்கணும், பதியா இருக்கணும், சூன்யத்துல இருக்கணும், தவம் பண்ணணும், யோக பயிற்சிகள் தவம் நமக்குள்ளாக நினைச்சிருக்கணும். சோ இது செஞ்சு நம்ம 10 வருஷம் எல்லாம் நீங்க வந்தீங்கன்னா நீங்களே நினைக்க மாட்டீங்க நானா இப்படின்னு. நானா நினைச்சதே கிடையாது, நானா இப்படி வீடியோ போட்டு போறேன்னு நினைச்சதே கிடையாது. எவ்வளவோ பேர் என்னுடைய உறவுக்கார பசங்க எல்லாம் கூட நான் கூப்பிட்டு சொல்லுவேன், 10வது 12வது படிக்கும்போது படிக்கிற பசங்க ரிலேட்டிவ் பசங்கிட்ட நான் கூப்பிட்டு, தம்பி நீ படிச்சுட்டு இருக்கிற, நீ தயவு செஞ்சு சுய இன்பத்து இதெல்லாம் செஞ்சிடாத, உஷாராயிரு அப்படின்ட்டு அவங்க நல்லா கேட்டுக்குவாங்க. கேட்டுட்டு அண்ணா மாமா இதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு சத்தமா சொல்லாதீங்க மாமா, வெளியில சொல்லிடாதீங்க மாமா, சொன்னா நம்மளை தப்பா நினைச்சுவாங்க மாமா, அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் கேட்டுக்கு வச்சு, அப்படியா சரி அப்படின்ட்டு எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. என்னை செலிபசி பேசுறேன்னா எலிபசி பேசுறேன், எவ்வளவு பேர் அவமானப்படுத்தி விந்து பிரகாசம் சொல்லி என்னென்னவோ நடக்குது, இன்னமுமே இன்னமுமே அதெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா அத்தனையும் தாண்டி ஈசனே வந்துட்டார், தவலிங்கேஸ்வரரே வந்து அமர். இந்த கலிகாலத்துல இந்த சமயத்துல ஒரு சிவன் கோயில் கட்டி கொண்டு வர சாதாரண விஷயம், அத்தனை பிரம்மச்சரிய சகோதரர்கள் ஒண்ணு சேர்ந்து அதிசயம் 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 நடந்துட்டே இருக்கு. ஏன்னா அவன் நடத்துவான், நம்ம கையில ஒண்ணு இல்லை, நம்ம வெறும் கருவி, இது ஒரு கருவி. அத மாதிரி நீங்களும் மாறிடுவீங்க, பிரம்மச்சரியத்தில் நிலைக்க ஆரம்பிச்சா 10 நாள் கடந்தா 1 பதி, 20 நாள் கடந்தா 2 பதி, 20, 30, 40, 50 இந்த மாதிரி நம்ம வந்து சிவத்தை நமக்குள்ளாக தாங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மை வர ஆரம்பிச்சிடும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், எதுவும் நம்மளை பெருசா பாதிக்காது. ஆனா
நம்மளை பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தண்டனையும் கர்மாசும் அபரிமிதமா பெருகிட்டு இருக்கும் ஆச்சுங்களா. அது அது இயல்பா நடக்கும். அப்போ அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியது, அது இறைவனுடைய கணக்கு அங்க போயிடும். அதனால நீங்க 10 வருஷம் அப்படிங்கிறது 12 வருஷமா மாத்திட்டு ஒரு 12 வருட காலம் இந்த கலிகாலத்துல பிரம்மச்சரியத்திலும் அமைதியிலும் தவத்திலும் இருக்கிறதுக்கு பாருங்க சரிங்களா. நிச்சயமா அதிசயங்கள், பல அதிசயங்களை நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. உங்க வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நிலையா நின்னவங்க, பொறுமையா போனவங்க தோத்ததா சரித்திரமே கிடையாது. ஆனா ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு போய் முட்டி முட்டி விழுந்து ஜீரோல இருந்து வந்துருவாங்க. ஜீரோல இருந்து செத்து செத்து வாழ்ந்துட்டு இருக்கிற கூட்டத்துல நாம மெதுவா முயலும் ஆமையும் போலதான் ஆச்சுங்களா. முயல் சரியான வேகத்துல போலாம், மறுபடி டயர்டாயி விழுந்துரு, மறுபடியும் போலாம், எவ்வளவு தூரம் ஓட முடியும், எவ்வளவு டயர்டாயிரு. ஆனா ஆமை பொறுமையா போய் போய் கடைசியில இந்த முயல் கற்பனை பண்ண முடியாத தூரத்துல ஆமை இருக்கும் சரிங்களா. சோ பொறுமைய பார்ப்போம். இருக்கிறதுக்கு ஒரு கூடு. இனி எதிர்காலம் 10 வருடங்கள் கழிச்சு இந்த பூமி சின்னாபின்னமாகும் நிலைக்கு போகும், புரிஞ்சுதுங்களா. இப்போதே படிப்பதற்கு வேலை என்பதே கிடையாத சூழல் உருவாகும், உருவாயிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி உருவாயிட்டு இருக்கு. படிக்கிறவங்களுக்கு படிச்ச படிப்புக்கும் இப்ப இருக்கிற வேலை மார்க்கெட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் வெளி உலகத்தை பாக்குறேன்னு சொல்றேன். ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு, கம்ப்யூட்டர் இன்ஜினியர்களுக்கே வேலை இல்லை, மருத்துவர்களுக்கே வேலை இல்லை, ஆப்ரேஷன் பண்றது முதல் கொண்டு வந்தாச்சு. ஒரு கார் உதிரி பாகங்கள் கம்பெனியில கார் உதிரி பாகம் பண்றது முக்காவாசி எல்லாமே ரோபோட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே ஏஐ டெக்னாலஜி வரையில மனிதன் அதை நிர்வாகம் பண்ணுவதற்கு கொஞ்சம் பேர் இருந்தா போதுங்கிற நிலைமை வந்துடும். அப்ப என்ன ஆகுங்க, இயல்பாகவே மனிதனின் தேவையே இல்லாம போக ஆரம்பிச்சிடும். அப்போ அபரிமிதமான கட்டடங்களும் எவ்வளவோ வாரி குழந்தை பிறப்புகள் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. கோஸ்ட் டவுனாக பல்வேறு ஊர்கள் மாற வாய்ப்பு இருக்கு. சரி, கோஸ்ட் டவுன் அப்படின்னா என்ன, பேய்கள் வசிக்கும் வீடுகளாக, காலியான வீடுகளாக 10 வருடம் எல்லாம் கழிச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புரிஞ்சுதுங்களா. அதனால இப்ப நினைச்சிட்டு இருக்கலாம், அதான் இதான 1000-20 வருஷத்துக்கு கழிச்சு எனக்கு இவ்வளவு பணம் வருமா, நான் மாசம் மாசம் இவ்வளவு போட்டேன்னு பார்த்தா காமெடியா இருக்கும். என்ன வாழ்க்கை இது, 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இதுல இருந்து பணம் வருது, அதனால நான் இப்ப இருந்தே சம்பாதிக்கிறதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறதுலாம் அட பாதிகளா, 6 மாசம் திடீர்னு கொரோனான்னு போட்டு எல்லாம் உள்ள வச்சு அடைச்சு விட்டாங்க. மனுஷ விழிக்கலையே, எதுவுமே நிரந்தரம் இல்லை. நாளைக்கு காலையில ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா நாளானிக்கு என்ன ஆகும்னு தெரியாது. நம்முடைய பிரதம மந்திரி ஒரே ஒரு நாள் 5 மணிக்கு வந்து 8 மணிக்கு வந்து இந்த பணம் செல்லாது அப்படின்னு அறிவிச்சோன்னே காசு நோட்டா வச்சிருந்தவங்க எல்லாம் நோட்டா ஓட்டு போட்ட செல்லாத ஓட்டு மாதிரி நோட்டு வச்சிருக்கிறவங்க எல்லாம் நோட்டாவா மாறிட்டாங்க. அவ்வளவுதான், கண் இமைக்கும் நொடியில் அட எதுவும் நடக்கும், அது புரிஞ்சுக்கோங்க. அதனால நம்ம பொறுமையா போவோம். என்ன அவசரம், என்ன அவசரம் சொல்லுங்க. ராஜராஜ சோழன் முதல் கொண்டு நம் முன்னோர்கள் அவ்வளவு 1000-1000 வருடங்களாக நிலைத்து நிற்கும் கோயில்களை கூட கட்டி வச்சுட்டு விட்டுட்டு தானே போனாங்க, ஏதாவது எடுத்துட்டு போனாங்களே, இல்ல சும்மா தானே கிடக்குது, நிர்வாகம் பண்ற கால் இல்லாம கிடக்குது. நம்ம ஒரு கூற ஒரு சின்ன ஒரு 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 2000-3000 போட்டோம்னா சிமிச்சிட்டு வச்சு ஒரு 4 கால் வச்சு வச்சு ஒரு 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 தடுப்பு பண்ணி ஊடாக கட்டிக்க முடியாது நம்மளால. சொல்லுங்க, இங்க சகோதரர் இங்க தவலிங்கேஸ்வரர் கோயில் பணி வேலை நடக்கும்போது ஒண்ணுமே இல்ல, 500 ரூபாய்க்கு ஒரு தார்பாய் வாங்கிட்டு வந்தாரு, 2 வேப்பமரத்துல கட்டினாரு, 2 மூங்கில் சொருகினாரு, வீடு ஆயிடுச்சு, அவ்வளவுதான் தங்கறதுக்கு. எவ்வளவு தூரம் மனுஷ அறிவும் வாய்ப்புகளும் இருக்குதுங்க, எந்த தொல்லையும் இல்லை. நிம்மதியா பிரம்மச்சரியத்துல இருக்கிறோம், ஒழுக்கத்துல இருக்கிறோம், பிரயோஜனமான செயல்களை மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், செஞ்சுட்டே இருப்போம். அவங்ககிட்ட அர்ப்பணிச்சிருவோம், நல்லதும் கெட்டதும் அவங்ககிட்ட அர்ப்பணிச்சிருவோம். நமக்குன்னு எந்த எதுவுமே தேவையும் இல்லை, எந்த ஒரு யாரிடமும் போய் நிக்கணுங்கிறதும் இல்லை, அப்படியே போட்டுமே சரிங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. சத் விசாரங்கள் பற்றி 96 தத்துவங்கள் பற்றி சொல்லுங்கன்னா நிர் விகற்ப சமாதினா என்ன அப்படின்னு சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நம்முடைய குருமார்கள் பிரம்மச்சரிய எஜுகேஷன் சிஸ்டம் ஆச்சுங்களா. ஒரு மாணவர்களை 12 வருடம் வந்து பிரம்மச்சரியம் கடக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அவங்களை பிரிச்சு கூட்டிட்டு போய் காடுகளில் குருகுலம் அமைத்து அங்க வந்து பல்வேறு வகையான பயிற்சி முறைகள் தவ முறைகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதனுடைய முக்கியமான விஷயம் என்பது சத்து விசாரம் என்பது சத்தனை பற்றிய விசாரம். சத்தன் யாரு அப்படின்னா சத்தன் அருள்தரில் சக்தி அருள் உண்டான சிவத்தை பற்றி, புரிஞ்சுதுங்களா. சூன்யத்தை பற்றி நம்ம வாட்ச் டாக் சேலஞ்ச் நம்ம பண்ணிருப்போம் இல்லைங்களா. மனசுல
எந்த எண்ணங்கள் வந்தாலும் அதை அப்படியே எடுத்து சிவத்தின் பாதத்தில் சூன்யத்தில் அப்படியே அர்ப்பணம் செஞ்சுட்டே இருக்கிறது. என்ன வந்தாலும் அதை விசாரம் பண்ணி அப்படியே இறைவனிடம் அர்ப்பணிச்சிடுறது, சத்விசாரம் பண்றது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது சத்விசாரம்ங்கிறது நமக்குள்ளாக நம்ம வந்து மனதில் நம்ம விசாரம் பண்ணிக்கொண்டே இருப்பது. 96 தத்துவங்கள் அப்படின்னா, இப்ப நம்ம இப்ப தவங்கள் பாத்தீங்கன்னா 16 வகையான தவங்கள் நம்ம பயிற்சிகளை கொடுத்துருக்கோம். அதே மாதிரியே கிட்டத்தட்ட மனசுக்காகவே கிட்டத்தட்ட 13 வகையான விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரியே வந்து விந்து ஜெயத்துக்காகவே பல்வேறு பயிற்சிகள் எல்லாமே ஒரு பேக்கேஜ்ல நம்ம கொடுத்துருக்கோம். இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த தத்துவங்கள், தத்துவம்னா என்னன்னா, தத் அப்படின்னாலும் சிவம்னாலும் ஒண்ணுதான், தானே அவன் அப்படிங்கறத உணர்றது. அதுக்கு 96 வழிமுறைகள். தத்துவம், தத்துவம்னா ஏதோ எழுதி வச்சிருக்கிறது, அதை படிக்கிறது இல்லை, நாம அவனா இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து நிலை பெறுவதற்கான 96 வழிகள் அப்படின்னு என்ன சொன்ன, நம்ம வீட்டுல ஒரு பூனைக்குட்டி இருக்கு, அது இப்படி படுத்திருக்கு. இது ஒரு தத்துவம், தானே அதுவா தனக்குள்ளேயே நினைச்சிருக்கு. இது ஒரு தத்துவம், இந்த சக்கரத்துல இந்த முத்திரையில வச்சுட்டு இருக்குது, வச்சுட்டு தனக்குள்ளாக தானே தன்னை கவனித்துக் கொண்டிருந்தால் சிவமே சிவத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறது, தன்னைத்தான் ஒரு ஸ்கேனிங் மெடிடேஷன் மாதிரி ஆயிரும் ஆச்சுங்களா. சோ இது எல்லாமே, இது இப்ப நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் எளிமையா புரியணுங்கிறக்காக நான் சொல்ற சில விஷயங்கள். தத்துவம்ங்கிறது நாமே அவனாக இருக்கின்றோம் அப்படிங்கிறத உணர்வதற்கு செய்யப்பட்ட கொடுக்கப்பட்ட வழிமுறைகள் 96. அந்த வழிமுறைகள் எப்படி வெளிப்பட்டு வருது அப்படின்னா, அனுபவங்களினால் வருது. வேதங்கள் அப்படிங்கிறது, நம் முன்னோர்கள் சொன்ன வேதங்கள் அப்படிங்கிறது நம்முடைய அனுபவங்களின் தொகுப்பு அப்படின்பாங்க, முன்னோர்களின் அனுபவங்களின் தொகுப்பு. அப்போ அந்த அனுபவங்கள் தான் 96 தத்துவங்களாக, 96 விதங்களில். இப்ப நம்ம பயிற்சி முறைகள்ல கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவோ வழிமுறைகள் நம்ம கொடுத்துருப்போம். இதே நேர்ல இங்க வந்து பயிற்சிக்கு மினி குருகுலத்துக்கு வரும்போது நம்ம 96 போல, அதெல்லாம் குழப்பமாயிரும், மண்ட கசாலமாயிரும், அத்தனைக்கெல்லாம் போக வேண்டியது. தத்துவத்துக்கு ஒண்ணு போதும், புரிஞ்சுதுங்களா, ஏதாவது ஒண்ணு போதும். அப்போ நம்ம வந்து இன்னும் எளிமையாக நமக்குள்ளாக நிலை பெற்று காலையிலிருந்து மாலை வரை தவத்தில் அமர்வதற்கு என்னென்ன செய்யணும், அது கூட விந்து ஜெயத்தை எப்படி மிங்கிள் பண்ணணும்னு நம்ம மாத்தி நம்ம பயிற்சிகளை கொடுத்து, அதுக்கு 96 தத்துவம் வேண்டியது இல்லை, ஒரு 4 தத்துவங்கள் போதும், பிராணாயாமம் போதும், அடுத்ததாக மனதை கவனிக்கிறது போதும், சில விஷயங்கள் போதும், உணர்வுகளை கவனிக்கிறது போதும், சில விஷயங்கள் தத்துவமாக நீங்க சாதாரணமா நம்ம பாருங்களேன் வெளியில பாக்குறோம், வண்டி போகுது அது போகுது இது போகுது, இது தத்துவம் கிடையாது, தத்துவம் கிடையாது, பிரத்துவம். வெளி விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம், வேலைக்கு போறோம் ஜாபுக்கு போறோம், இது வெளி விஷயம், பிரத்துவம், வெளி விஷயங்களை கவனிக்கிறோம். இதை நீங்க ஒரு யோகா பண்ணும்போது என்ன, தத்துவம் ஆயிடுறீங்க, நம்ம அதான் மாறிடுறோம், நம்மளே நம்மளை கவனிக்கிறோம், அது தத்துவம். புரிஞ்சுதுங்களா, உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். இது குருமார்கள் அந்த 12 வருஷம் ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துல மாணவர்களை வச்சு சொல்லணும்னா பல்வேறு வகையான 64 கலைகள், 96 தத்துவங்கள், எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் சொல்லி அது எஜுகேஷன் சிஸ்டமா மாறும். அப்போ மனிதனை இறைவனாகவே மாற்றுவதற்கு சித்துக்களெல்லாம் கைகூடி வர்ற மாதிரி சித்தர்களா மாறுறதுக்கான பாதைகள், புரிஞ்சுதுங்களா. இப்ப இந்த ஃபாஸ்டேட் உலகத்துல நம் முன்னோர்கள் சொன்ன குருகுல கல்வி முறையிலிருந்து வந்த சின்ன சின்ன சாப்டர்களை, முக்கியமான சாப்டர்களை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை அரைகுறையா வந்து சொல்லி அதை வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இது ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம், அது நம்ம இப்ப வந்து அழிஞ்சிருச்சு. பட் நம்மால் இயன்ற அளவுல ஒரு ஓரளவுக்கு அதை மிக மிக எசன்சியலா இருக்கிறதெல்லாம் பயிற்சி முறைகளுக்கு சேர்த்து வச்சிருக்கிறோம். சோ அது பயன்படுத்திக்கோம் சரிங்களா. ரொம்பவும் வந்து வார்த்தை ஜாலங்களுக்கெல்லாம் மயங்காதீங்க, புரிஞ்சுதுங்களா. வார்த்தை ஜாலங்கள் பேசி பேசி ஏமாத்துறவங்க நிறைய இருக்காங்க. ஒரு புத்தகத்தை வச்சுக்கொண்டு அந்த புத்தகத்தை வச்சே காலத்தை ஓட்டி வேற மாதிரி போயிட்டு இருக்கு, புரிஞ்சுப்போங்க. அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த குருமார்கள் தான் கிடைப்பாங்க, அதுக்கு தகுந்த கூட்டங்கள் வரும் போவாங்க, அது வேற மாதிரி போட்டு. சோ நீ உஷாரா இருந்துக்கோங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஆனா லெப்ட் சைட்ல விதைப்பை வலிக்குது, மாஸ்டர்பேட் பண்ணி சரியாகுது, என்ன பண்றேன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரம்ம சரீரத்துல நிலைக்கும் போது, உயிராற்றல் விரயமாகாமல் இருக்கும்போது, உடல் தன்னைத்தானே சரி பண்ணி கொள்ளுவதற்கான வேலையை துவங்கும். மனசு சும்மா இருக்கும்போது ரெண்டு விஷயம் இருக்கு, ஒண்ணு ஆற்றல் விரயம் பண்ணக்கூடாது, இன்னொன்னு மனசு சூன்யத்துல சிவ நிலையில் இருக்கணும். அப்போ வான்காந்த ஆற்றல் அபரிமிதமா இறங்கும், நமக்குள்ள இருக்கிற கொள்கலனா இருக்கிற விந்து சக்தி வந்து அந்த ஆற்றலை வந்து கிராப் பண்ணும். சோ இறைவனின் ஆசீர்வாதத்தோடு உடல் நோய்கள் குணமாகும். அதுல எது விரைவில் குணப்படுத்தப்படும்னா நம்முடைய இனப்பெருக்க பாகங்கள் குணப்படுத்தப்படும். மனுஷனுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் இந்த இயற்கையின் படைப்புல, ஒண்ணு உணவு, இன்னொன்னு இனப்பெருக்கம். ஆச்சுங்களா, இயற்கையில ஒட்டுமொத்த எல்லா உயிரங்களுக்குமே தான் ஒண்ணு உணவு, இன்னொன்னு இனப்பெருக்க செயல்பாடு. நீங்க இனப்பெருக்க செயல்பாடுகள்ல இனப்பெருக்க உறுப்புகள்ல குறை வந்தா பிரம்மசரி நாட்கள் அதிகரிக்க அதிகரித்து தானாகவே குணமாக ஆரம்பிச்சிருவோம்.
ஆனா ஒரு விஷயம் நீங்க பண்ணணும், கண்ட கண்ட ஆபாச இதெல்லாம் இயற்கைக்கு முரணான விஷயம். மொபைல் போன் வச்சு ஆபாச படங்களை பார்த்து ஆற்றலை கொண்டு வந்து இடுப்புக்கிட்ட வச்சுட்டீங்கன்னா அங்கே ஓவர் லோட் ஆகி லோட் ஆகி நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன், இந்த பக்கம் பிரகாசன வீடியோ இருக்கு ஆற்றல் விரைவே பண்ணக்கூடாது, இந்த பக்கம் ஆபாச படங்கள் இருக்கு நான் ஆற்றல் அதை பார்த்து ஆற்றல் இடுப்பு கொண்டு வந்துருவேன், பிரகாசன வீடியோ பார்த்து விரைவு பண்ண மாட்டேன், அப்புறம் விந்துஜயம் பயிற்சி பண்ணி மேலே இழுத்துட்டு கிடப்பேன். என்ன பண்ண முடியும்? ஆபாச விஷயங்களை தூக்கி வீசணும், இது ஒரு பாதை ஆச்சுங்களா, இது ஒரு சிற்றின்பம், இது பேரின்பம். பேரின்பம் நோக்கி போற பாதைக்கு நம்ம வழிகாட்டிட்டு இருக்கோம். நீங்க இந்த பக்கம் சிற்றின்பத்தை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து இதை பார்த்துட்டு ரெண்டுலேயும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, சிக்கிக்கிற நடுவில் ஆச்சுங்களா. அதனால முதல்ல ஆபாச படங்கள் பார்க்கற தவிர்க்கணும் ஆச்சுங்களா ஃபர்ஸ்ட். அடுத்தது நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, பயிற்சிகள் செய்கிறீங்க, ஒரு மண்டலம், ரெண்டு மண்டலம், மூணு மண்டலம், 144 நாள் உறுதியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உங்களை பற்றி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு உங்களை பற்றி நீங்கள் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு, நீங்களும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு மூணு மண்டலம் பிரம்மச்சரியம் கறந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசின பழசை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே கார் துப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். இவ்வளவு கோலையாவா நாம இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அல்லது இன்னொரு மாதிரி எப்படி யோசிப்பீங்கன்னா, 144 நாள் வந்து அந்த ஒரு கேவலமான நிலைக்கு போறக்கே விரும்ப மாட்டீங்க, ஒரு ஹை ஸ்டேஜ்லயே இருக்கணும்னு விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆனா அளவுக்கு அதிகமாக ஆற்றலை வெளியேற்றி விட்டேன், அதனால் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். பயம், தயக்கம், தாழ்வு மனப்பான்மை, மன அழுத்தம், சோம்பேறித்தனம், நான் எடுக்கும் எந்த முயற்சியிலும் வெற்றி பெற முடியவில்லை. ஆனா நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்கு, செலிபசி தொடர்ந்து இருந்தால் என் வாழ்க்கை மாறுமா? ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆச்சுங்களா, கட்டடத்தை ஸ்ட்ராங்கான கட்டடமா நீங்க உருவாக்கிட முடியும். ஃபவுண்டேஷன்ங்கிறது பிரம்மச்சரிய ஒழுக்கம் தான். நீங்க இதுல முதல்ல ஃபவுண்டேஷனை விட்டாச்சு, யோசிச்சு பாருங்களேன், ஒரு கட்டடம் இருக்கு, அஸ்திவாரத்தை வந்து போட்டு ஒரு மத யானை போட்டு அதை தோண்டி தோண்டி பிடுங்கிட்டே இருந்தா கட்டட கலகலத்து உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் நடுக்கம் வந்துடும். ஒரு பஸ்ஸு போகுது, அந்த பஸ்ஸுக்குள்ள உட்காந்துருக்குறோம், அந்த பஸ் டக டகடான்னு ஆடிட்டே போனா உள்ளுக்குள்ள நிம்மதியா இருக்குமா? உள்ளுக்குள்ள ஐயோ இந்த பஸ் டிரைவர் எங்க கொண்டு போய் விட போறாருன்னு தெரியல, பயம் வந்துடும், உயிருக்கு ஒரு பயம் வந்துடும், கலக்கம் வந்துடும், அஸ்திவாரம் வீக் ஆகிட்டே இருக்கையில பதத்தை பண்றோம், சுய இன்பம் அது இதெல்லாம் பண்ணி அஸ்திவாரத்தை வீக் பண்ணிக்கிட்டே இருக்கையில பயமும் கலக்கமும் பயமும் படப்படப்பும் எல்லாமே வந்துட்டே இருக்கும். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிரம்மச்சரிய நாட்களும் ஒழுக்கமும் இன்க்ரீஸ் ஆக ஆக ஒரு ஸ்டெபிலிட்டி வரும். ஏன் கோயிலுக்கு வந்து 48 மாலை போட்டு வராங்க, அந்த 48 சமயத்துல சுத்தபத்தமா இருக்கணும், சிற்றின்பம் பேரின்பம் எந்த இன்பத்துக்குள்ளே போகக்கூடாது. பேரின்பம்னா அதாவது இனப்பெருக்க செயல்பாடுகளுக்குள்ள போகக்கூடாது ஆச்சுங்களா, பேரின்பத்தோடு இறைவனோடு இதுல மட்டும்தான் இருக்கணும் ஒரு 48 அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்றதுக்கு அது தவிர வேற வழியே இல்லை, எந்த மருந்து மாதிரி எதுவுமே பயனே கிடையாது. பிரம்மச்சரி ஒழுக்கத்தில் நினைச்சா மட்டும்தான் ஸ்டெபிலைஸ் ஆகும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மீது வெளி உலக விஷயங்கள் எல்லாமே வெறும் கருவிகள் மட்டும்தான். உள்ளார்ந்த ஆற்றல் வர 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 மட்டும்தான் உள்ளார்ந்த வலிமை கிடைக்கும். அஸ்திவார் ஸ்ட்ராங்கா இருக்கும் போதுதான் பில்டிங் தானாகவே அந்த வைப்ரேஷன் குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா. நிச்சயமா பிரம்மச்சரியத்தில் கடந்துவாங்க, எதை பத்தி யோசிக்காதீங்க. ஒரு 90 144 வந்துருங்க, அடுத்தது அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு 144 கடந்த ஒரு சிலருக்கு அந்த குழப்பங்கள் இருக்கு, ஏன்னா பழைய பழக்கங்கள் அப்படியே இருக்கும். அப்ப அதை மாத்திரக்கு முத்திரை பயிற்சல் சொல்றது, அதை மாத்திரக்கு தவங்கள் பண்றது, விந்துஜயம் பயிற்சி பண்றது அப்படின்ட்டு அப்புறம் தண்ணி சேர்ந்துருச்சுன்னா அப்ப அதை நம்ம சரியான முறையில பாய்ச்சி அந்த நமக்கு எந்த மரங்கள் வேண்டுமோ அதை வளர்த்தலாம் இல்லை ஆச்சுங்களா. முதல்ல உங்க கிணத்துல தண்ணியே இல்லை சரிங்களா, அப்ப என்ன ஆகும், வறண்டு போன கிணறு உஷ்ணமா தான் இருக்கும் ஆச்சுங்களா. அதனால பிரம்மச்சரியத்தில் முதல் ஸ்ட்ராங்கா வாங்க. வாழ்க வளமுடன். வணக்கம் அண்ணா, நான் 16 இருக்கேன், எனக்கு அடிக்கடி ட்ரீம்ஸ்ல ஸ்னேக்ஸ் வர மாதிரி கனவு வருது, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்ட அதுக்கு அவன் உன்னோட கனவுல முருகர் ஏதோ சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்றாரு, பிளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. வாழ்க வளமுடன். இந்த கனவுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மூளையில நம்ம நினைச்சு நினைக்காம இருக்கிற பல்வேறு விஷயங்களின் போர்வையின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். நம் உடல் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுதோ அதை வெளிப்படுத்துறது நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல் தோன்றும் கோர்வையான எண்ணங்கள் சொல்லாங்க. இதுக்கு பெரிய முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை, நல்லதா வந்தா சந்தோஷமா எடுத்துக்கலாம். இதே நாளைக்கு உங்களுக்கு வேற மாதிரி வந்து அதே பாம்பு உங்களுக்கு கொத்தற மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னா அப்புறம் இன்னொரு நாளைக்கு கவலைப்பட போறீங்களா? அதனால நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க. கனவு நம்ம கண்ட்ரோல் இல்லை, அது என்ன வந்தாலும் அது இறைவன் கிட்ட அர்ப்பணிச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து நினைவுல இருக்கும், நினைவோடு இருக்கிறோம், உஷாரா இருக்கணும். அப்போ தத்துவமாக தவத்திலும் முடிந்த அளவு மனசை எம்டி, எந்த வேலை செஞ்சிருந்தாலும் எம்டியா வச்சுட்டு பிரம்மசரீதியில நினைச்சிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்போ நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள், சிவத்தையே நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கும்போது பிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கும்போது நல்ல பல்வேறு மாற்றங்கள் உங்கள் சுற்றுச்சூழல்களை முதல் கொண்டு வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது நம் சகோதரர் ஒருத்தர் ஒரு நீண்ட கேள்வியை எழுதியிருக்காரு, இதை பார்த்து விட்டு இன்றைய தினத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்ங்க.
அதாவது சகோதரர் டிஎன்பிசியில் இருக்க ஏதோ பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்காரு போல, என்னன்னு படிக்கிறேங்க. ஐயா வணக்கம், நான் கடந்த 2 வருடமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படித்து வருகிறேன். என்னால் மற்றவர்கள் போல் சிறப்பாக படிக்க முடியவில்லை, ஏனென்று எனக்கு தெரியவில்லை. மற்ற அனைவரும் என்னை போன்று படித்துக் கொண்டிருப்பவர்களை கூறுகிறேன். அவர்கள் ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டால் 1 நாள் அல்லது 2 நாள் அல்லது நூல்களில் சுலபமாக படித்து விடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த பாடமானது ஒரு வாரம் அல்லது 2 வாரத்திற்கு முழுமையாக ஞாபகம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அப்படி மறக்கிறது மறைக்கிறது என்று நான் சந்தேகம் கேட்கும் போது அதை அடிக்கடி திருப்பி பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள், எப்படி பார்க்க வேண்டும் என்று நான் கேட்க, அவர்கள் வாரத்தில் இன்று படிக்கிறேன் என்றால் 4 நாட்கள் கழித்து அதை திருப்பி பார்க்கவும், பிறகு இந்த வாரம் கடைசியில் அதை திருப்பி பார்த்தால் மறக்காமல் இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் நான் 1 நாளைக்கு 1 பாடம் படித்தால் அதை 2-3 முறை திருப்பி பார்க்கிறேன், மறுநாளும் திருப்பி பார்க்கிறேன், அதுக்கு அடுத்த நாளும் திருப்பி பார்க்கிறேன். இப்படி பார்த்தாலும் எனக்கு மறந்து விடுகிறது. இதுக்கு முன்னாடி படித்த விஷயங்களும் மறந்து கொண்டே வருகிறது. கடந்த ஜூன் 1 குரூப் 4 எக்ஸாம் நடைபெற்றது. அதற்கு முன்னாடி எனக்கு 6 மாதம் 7 மாதம் கால இடைவெளி இருந்தது. நான் என்ன நினைத்தேன் என்றால், அந்த 6 மாதத்தில் எப்படியாவது படித்து இந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நான் 10ஆம் வகுப்பில் இருந்து சுய இன்பம் செய்து கொண்டு வருகிறேன். இப்போது எனக்கு வயது 24. எனக்கு என்னால் இந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லை. 1 வாரம் தாக்கு பிடித்து சுய இன்பம் செய்யாமல் படிப்பேன், வார இறுதியில் சுய இன்பம் செய்து விடுவேன், 2 நாட்கள் புத்தகத்தை எடுக்காமல் விட்டு விடுவேன், மறுபடியும் புத்தகத்தை எடுப்பேன், எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும். என்ன செய்வது எனக்கு? நான் இப்படி ஆகிறதா? சுய இன்பம் செய்வதால் தான் இப்படி ஆகிறதா? இல்லை அனைவரும் இப்படித்தானா? இல்லை எனக்கு படிப்பதற்கான திறன் இல்லையா? என்னால் படிக்க முடியாதா? அப்படி என்ன என்று எனக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை உண்டாகிறது. ஐயா, இந்த சுய இன்பத்தை அடியோடு அழித்து விட்டால் இந்த குறைகள் நீங்கி விடுமா? இல்லை, எனக்கு இருக்கின்ற குறைகள் இதுதானா என்று எனக்கு தெரியவில்லை. நான் சிறு வயதில் நன்றாக படித்தேன் என்று என் பெற்றோர்கள் எல்லோரும் கூடுவார்கள். நான் 8ஆம் வகுப்பு வாழ்க வளமுடன், இது போல அப்படியே நீண்டு வந்துட்டே இருக்கு. கடைசி பேராகிராஃபை படிச்சிடறேங்க. அதிகமாக ஆபாசப்படமும் பார்த்து விட்டேன். ஆபாசப்படுத்தி ஒரு சலிப்பு வந்து விட்டது. அந்த அளவுக்கு நான் பார்த்து விட்டேன். வாரத்தில் எப்படியாவது 7 நாட்கள் கடந்து விட்டேன். 8வது நாளில் அதிகமாக தூண்டுதல் வந்து சுய இன்பம் செய்து விடுவேன். இதிலிருந்து என்னால் மீள முடியவில்லை. ஐயா, நீங்கள் தான் ஒரு வழி சொல்ல வேண்டும். நான் 48 நாட்கள் கடைபிடித்தால் இதிலிருந்து சிறிது சிறிதாக மீள வேண்டும், பழைய நிலைக்கு வர முடியுமா? எனது 8ஆம் வகுப்பில் நன்றாக படித்தேன் என்று அனைவரும் டீச்சர் கூறுவார்கள், அதை இன்று மறுபடியும் என்னால் படிக்க முடியுமா? நான் பருவம் அடைவதற்கு முன்னாடி படித்தது அனைத்தையும் என்னால் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடிந்தது. இப்போது நேற்று படித்தது இன்று மறந்து விடுகிறது என்று, இன்று படித்தது நாளை மறந்து விடுவேன். ஐயா, இதற்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்ல வேண்டும். நான் 48 நாள் கடைபிடித்தால் பிரச்சனை சரியாகுமா? வாழ்க வளமுடன். கேள்வி எவ்வளவு பெரிய கேள்வியா இருந்தா நான் பதில் எவ்வளவு தூரம் சொல்றேன்னு தெரியல. அன்பான சகோதரரே, உங்களுக்கே தெரியுது பதில், உங்களுக்கே தெரியுது. உங்கள் வாழ்க்கையே உதாரணம். உங்கள் வாழ்க்கை 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா படிச்சிருக்கீங்க, 1st ரேங்க் எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏஜ் அட்டன்ட் ஆயிருக்கும், அப்ப மெச்சூரிட்டி வந்திருக்கும், அதுக்கப்புறம் சுய இன்பத்துல சிக்கியாச்சு, அப்புறம் ஆற்றல் வரையும் பண்றீங்க, படிக்கிறீங்க. அது எங்க சேகரமாகுது? நம்முடைய மூளை செல்களில் பதிவுதான் ஆகும். அடுத்து சேகரமாகறதெல்லாம் நம்முடைய உயிர் அணுக்கு, உயிர் ஆற்றல தான் சேகரமாகும். அதை வந்து உங்கள் மனதினால் ஆபாச விஷயங்களை பார்த்து அப்படியே உயிராற்றல் மொத்தமா எங்க போயிருங்க? உச்சகட்ட, அதாவது நம் உடலில் வந்து ஒரு நொடியில 1200 உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றேன். அதுல இருக்கிறதுலயே பெஸ்டா இருக்கிற உயிரணுக்கள் தான் வந்து மூலாதார சக்கரத்துல போய் அது விந்து சக்தியை வெளியேறி அடுத்த ஜீவனை உருவாக்குவதற்கு போயிடும். புரிஞ்சுதுங்களா? சோ நீங்க அப்போ நீங்க படிச்சு உங்களுக்குள் பதிவான உயிராற்றல் எல்லாம் உங்கள் உயிரணுக்கள்ல சேகரமாகி விந்து சக்தி வழியாக நீங்க சுய இன்பம் பண்ணும்போது தட்டி தூக்கி வெளியில தள்ளிடுறீங்க. அப்போ உங்களுக்கு பதிவான விஷயங்கள் மறந்துடாது. ஆனா உங்களுடைய உயிரணுக்கள்ல இருக்கிறதுலயே வந்து தேவையற்ற பலவீனமா இருக்கிற உயிரணுக்களுக்குள்ளதான் நீங்க படிச்சதெல்லாம் சேகரமாயிட்டு இருக்கும். அதுவும் நீங்கள் மனதின் வழியாக வேற வேற விஷயங்களை பார்த்து சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வழியில விரயமாயிட்டு இருக்கும். ஸோ இதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மசரியம் தான் ஒரே வழி. 1. 2வது, நான் 10 வருஷமா சுய இன்பம் பண்ணுவேன், ஆனா நான் 10 நாள் பிரம்மச்சரியம் கடந்து எல்லாம் சரியாயிரும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. தப்பு பண்ணவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். உங்களுக்கு வந்து இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, வயது ஆக 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 இந்த மனதில் பதியும் சக்தி குறைஞ்சிட்டே வரும். புரிஞ்சுதுங்களா? நீங்க வந்து 18 வயசு 20 வயசு வரைக்கும் உங்களுடைய உயிராற்றல்லாம் டபுளா இருக்கும், உற்பத்தி திறன். வயது ஆக ஆக உங்க உடல் முழுமையா வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உயிரணுக்களின் உற்பத்தியே பாதிக்கு பாதி குறைஞ்சிடும். அதனாலதான் நினைவுபடுத்திக் கொள்ளும் திறன் குறைவா இருக்கு. ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல வந்து எஜுகேஷன் வந்து பெருசா பதியாது?
ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பிசிக்கலாம் வெளியில இயங்குறதுமே முடியாது. ஏன்னா உயிரணுக்களின் உற்பத்தி குறைஞ்சிட்டே வருது ஏஜ் ஆக ஆக ஆக. அப்ப வந்து நம்ம நல்லா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும். காற்றுன்னா என்ன பிராணம், பிராணம் இருக்கும் போதே அதை நமக்குள்ளாக தூற்றி தூற்றி நம்ம வலிமைப்படுத்திக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், தட்டி வெளியில தள்ளிடுறோம் இல்லைன்னா கவனத்தை வெளியில விட்டுறோம், அப்போ பலவீனம் ஆயிரும். ஸோ நீங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரியான ஒரு 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு பரிசு எழுதிட்டு ஒரு 1000 பேருக்கு வேலை கிடைக்கிற மாதிரி விஷயங்களுக்குள்ள போறதுக்கெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்றதில்லை. நான் யாருக்குமே எதையுமே ரெக்கமெண்ட் பெருசா பண்றதில்லை வெளி உலக விஷயங்கள்ல. பட் இது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு வேற எதனால வாய்ப்பு கிடைக்கிறது கூட இருக்கலாம். நீங்க இதுதான் பண்ணுவேன், நான் இது படிச்சு பாஸ் ஆகியே தீருவேன்ட்டு நீங்க உங்களுடைய சோம்பேறித்தனத்தை வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியாம இருக்கிற இந்த சோம்பேறித்தனத்தை மறைக்கிறதுக்காக புத்தகத்தை தூக்கி கொண்டு வெளியில ஷோ காட்டிட்டு தெரியுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரியுது, இதை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாங்க, வேற ஏதாவது தொழிலை கத்துக்கொள்ளலாங்க, வேற ஏதாச்சும் பண்ணலாம், கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா முடியுதான்னு பாருங்க. ஏன்னா எல்லாருமே பீமன் ஆயிட முடியாது, எல்லாமே அர்ஜுனனை போல அம்பெடுத்து விட்டுற முடியாது. அது இயல்புல எது இருக்கோ அது பண்ணா உங்களுக்கு எளிமையா இருக்கும், புரிஞ்சுதுங்களா? பீமனும் அம்பெடுத்து விடுவாரு, அர்ஜுனனும் கதாயுதத்தை சுத்துவாரு, ஆனா அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது. இயல்புல வர்ற விஷயங்கள் என்னன்னு கவனிங்க. அதுக்கு நீங்க எப்ப தெரியும், பிரம்மச்சரியத்துல நினைச்சாதான் தெரியும். உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியாம சுத்திட்டு இருப்பீங்க. ஏன்னா போயிருதே, உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு நீங்க யோசிச்சீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துல ரிலீஸ் எல்லாம் பண்ணிடுவீங்க, அது ஒண்ணு காப்பாத்திக்க மாட்டீங்களே. இறைவன் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு எல்லாம் கொடுத்துதான் படிச்சிருக்காரு, ஆனா நம்ம அதை விரயமெல்லாம் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு அடியற்ற மரம் போல இருக்கும். நம்ம மரம் மட்டும் வளர்ந்துருக்கோம், ஆள் மட்டும் வளர்ந்துருக்குறோம், உள்ளுக்குள்ள வேறே இல்லையே. அப்போ இது நீங்க ஒண்ணு நெகட்டிவா நினைக்க வேண்டாம். 50 வயசாகி முடியாம போராடிட்டு இருக்கிற சகோதரர்களும் என்னை தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. 50 வயசாகி கூட முடியல, உங்களுக்கு வயசு கம்மி, பயன்படுத்திக்கோ. இன்னொரு ஒரு இதை இப்ப நம்ம எதுக்கு 11 சீசன் போட்டிருக்கோம், 11 சீசன் போட்டிருக்கு. நீங்க ஒரு ஏதாவது ஒரு சீசன் எடுத்து 18 நாள் சேலஞ்சோ, 30 நாள் சேலஞ்சோ, 60 நாள் சேலஞ்சோ, 90 நாள் சேலஞ்சோ, ஏதாவது ஒரு சீசன் எடுத்து அதை உறுதியா ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொபைல் போனை முதல்ல சுவிச் ஆஃப் பண்ணுவேன். உங்களுக்கு எதுக்கு மொபைல் சொல்லுங்க. புத்தகங்களை வாங்கி வச்சுக்கிறீங்க TNPSC, நீங்க ஏதோ ஒரு குரூப்லயே இருப்பீங்க, லைப்ரரி அங்கேயும் சுத்திட்டு இருப்பீங்க, உங்களுக்கு மொபைல் எதுக்கு? பட்டன் போன் வாங்கிக்கலாம், வாங்கி வச்சுக்கோங்க. பாஸ் ஆகிற ஒரு தடவை தான் நான் முயற்சி பண்ணுவேன், இறைவா எனக்கு வந்து இந்த வாய்ப்பு இருந்தா எனக்கு இந்த வேலை கொடு, இல்லைன்னா எனக்கு வேற வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க மாறிக்கும், சும்மா கால விரயம் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு வந்து இது நீங்க படிக்கிறீங்க, உங்களால உடம்பு தாங்காம வெளியில வெளியில தள்ளிட்டே இருக்குதுன்னா உங்களுக்கு இது சரியில்லாத ஃபீல்டா கூட இருக்கலாம். ஒரு சில சகோதரர்கள் ஜாபுக்கு வெளியில போவாங்க, வெளியில போவாங்க, பார்த்தா என்ன 8000 10000 இதெல்லாம் ஒரு சம்பளமா அப்படிம்பாங்க. ஆனா அதுக்கு போயே கூட பிரம்மச்சரியத்தில் 1 வருஷம் 2 வருஷம் நிலைச்சு சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மரியாதை வர்ற மாதிரி அந்த கம்பெனிலேயே ரெக்கக்னைஸ் ஆகப்பட்டு 20-25000 சம்பளத்துக்கு வந்து ஒரு நாள் லீவ் இல்லாம நல்ல பேர் வாங்கிட்டு ஒரு சூப்பரா மாறிடுது, வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருது சாதாரணமா வேலைக்கு போனாலே. ஆனா என்ன, பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கிறதுனால அவங்களால அதை டேக்அப் பண்ணி எடுத்துட்டு வர முடியுது. அப்போ அவங்களால பிரம்மச்சரியத்துல நிலைச்சிட முடியுது. ஏன் முடியுதுன்னா அவங்களுக்கு எது இயல்பா வருதுனோ அதை அப்படியே ஜாலியா செஞ்சுட்டு போயிடுறாங்க. அப்போ நமக்கு எது இயல்பா வராத விஷயத்த நம்ம இழுத்து இழுத்து போட்டு போட்டு முயற்சி பண்ணிட்டே இருந்தா கூட அது நமக்கு பொருந்துல, அந்த ப்ரெஷர் கூட நம்மளை வெளியில தள்ள வச்சிடும், சுய இன்பத்துக்குள்ள சிக்க வச்சு, புரிஞ்சுதுங்களா? சோ அதனால ஒரு முறை முயற்சி பண்ணுங்க, அதுல உறுதியா இருங்க. நான் வந்து இந்த சுற்றின்பமால பண்ண மாட்டேன், ஒரு முறை இந்த பரிசையை நான் எழுதுவேன் உங்களோட ஆசைக்காக, இவ்வளவு வருட உழைப்புக்காக. அப்போ அந்த ஒரு முறை நான் எழுதுறதுக்கு இந்த சோசியல் மீடியா அது இது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு உங்களை நீங்க தான் கேர் பண்ணணும் ஆச்சுங்களா. நீங்க விட வேண்டியது முதல்ல விடணும், அதுக்கப்புறம் தான் பெற வேண்டியது கிடைக்கும். அப்போ இதெல்லாம் விட்டுட்டு பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நினைச்சு கொஞ்ச நாள் வாங்க. நிச்சயமா பிரம்மச்சரியத்துல தவிர வேற பாதை இல்லை, வேற வழியே கிடையாது, இது நம்மளோட கடைசி வாய்ப்பு, புரிஞ்சுதுங்களா? இது லாஸ்ட் சான்ஸ், புரிஞ்சுக்கோ சரியா? நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, நம்ம சேனல் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, இதுதான் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம பல வருடங்களா பேசிட்டு இருக்கோம், பல்வேறு சீசன்ஸ் போட்டு சேலஞ்ச் சேலஞ்சா பேசி வச்சிருக்கிறோம். அது நம்மளா பண்ணல, எல்லாம் இறைவனுடைய அருளால் அவனே நடத்தி வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாம இதுல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம எவ்வளவு பயிற்சிகளை கொடுத்து, எல்லாமே அனுபவங்கள் தான், பயிற்சிகள் எல்லாமே முன்னோர்களின் அனுபவங்களின் தொகுப்பு. ஒரு பயிற்சியும் முழுமையடைஞ்சு வெளிவர்றதுக்கு பல 100 வருடங்களான பயிற்சிகள் தான். ஸோ அதையெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கத்துக்கோங்க சகோதரரே. உங்களால முடியலைன்னா அப்புறம் யாருனால முடியும்? நிச்சயமா உங்களால முடியும் சரியா? வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது. நம்மளாம் மனிதனா பிறந்து அதுவும் ஆண்மகனா பிறந்து சாதாரண விஷயமே இல்லை. பயன்படுத்திக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளம் அன்பான சகோதரர்களே. கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் தாண்டிருச்சு, நான் நீ வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். சகோதரர்கள் பிரம்மச்சரி பெண்கள் உறுதியாக வாங்க. நாளைய தினம் 20வது நாள் வந்துட்டோம், தொடர்ந்து பயணிக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. கீழே யூடியூப்ல இல்லை நீங்க எந்த சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கீங்களோ அதுக்குள்ள சில கமெண்ட்ஸ் போட்டு விடுங்க.
கேள்விகள் இருந்தால் கேளுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.